ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். கடந்த 2-3 வாரமாக நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய சேனலுக்கு வந்து நிறையவே வியூ கிடைக்குது. புதுசு புதுசாக நிறைய யூசர்ஸ் வந்து என்னோடய வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. நீங்கள் கொடுக்குற எல்லா ஃபீட்பேக்கையும் வந்து டெஃபினட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன். நம்ம எவ்வளவோ க்ரைம் ஸ்டோரி பார்த்துருக்கோம், டிஎன்ஏ வச்சு சால்வ் பண்ண க்ரைம் ஸ்டோரி பார்த்துருக்கோம், ஃபிங்கர் பிரிண்ட், என்னென்னமோ ஒரு ஃபாரன்சிக் எவிடன்ஸ் வச்சு சால்வ் பண்ண நிறைய க்ரைம் சீனை வந்து நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு தக்காளி பழத்தை வச்சு போலீஸ் வந்து ஒரு க்ரைம் ஸ்டோரியை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஃபாரன்சிக் ஹிஸ்ட்ரியிலே வந்து இந்த மாதிரி ஒரு தக்காளி பழத்தை வச்சு சால்வ் பண்ண முதல் க்ரைம் ஸ்டோரி வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற க்ரைம் ஸ்டோரி தான். 1989 கனடாவில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரூ க்ரைம் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கனடாவில் இருக்கிற ஆண்டாரியா ஸ்டேட்டில் இருக்கிற காலிங்வுட் அப்படிங்கிற இடத்துல டிபி டிம்லாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 33 வயசு உமன் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டெபிக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 4 வருஷமாக அவரை விட்டு பிரிஞ்சு அவங்க டாட்டர் 6 வயசு லிசா கூட தனியாக இருந்துட்டு வராங்க. ஜூன் மாதம் 19 1989 டெபி வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து வெளியில் டின்னர் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதனால் அவங்க 6 வயசு டாட்டர் லிசாவை வந்து அவங்க பேரண்ட் வீட்டில் விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. நைட்டு அரௌண்டு 10-11 மணி வரைக்கும் வந்து ரெஸ்டாரண்ட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு எக்ஸாக்டாக 11:30 வந்து எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு பார்க்கிங் லாட்லேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அன்னைக்கு வந்து சரியாக மழை பெஞ்சிட்ருக்கு, எங்கே பார்த்தாலும் ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு டெபி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வீடை ஃபுல்லாக லாக் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி சல்ட்ரியாக ஃபீல் பண்ண விட்டு, சரி வெளியில் நல்லா மழை பெஞ்சிருக்கு, ரொம்ப கூலிங்கான ஏர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிச்சன் விண்டோவை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு படுக்க போகும்போது அதை க்ளோஸ் பண்ண மறந்துட்டு போயிடுறாங்க. அப்படியே அரௌண்ட் 12:30 பெட்டில் போய் படுத்து தூங்கிடுறாங்க. கிட்டத்தட்ட 1-3 மணி நேரம் கழித்து ஏர்லி மார்னிங் 3:30 வந்து லோக்கலில் இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 911 ஒரு எமர்ஜென்சியான கால் வருது. அந்த காலை பண்ணது யாருன்னா டெபி டிம்லாக் அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க பேச்சு வந்து பயங்கரமாக தடுமாறுது. அந்த காலில் போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய வீட்டுக்குள்ளே வந்த ஒரு இன்ட்ரூடர் என்னை பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டான், என் உடம்பெல்லாம் கத்தி குத்தாகி ஹெவியான பிளட் லாஸ் ஆகிருக்கு, என்னால் பேசக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த கால் வந்து கட் ஆயிடுது. பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் தான் தெரியுது, டெபி வந்து போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே இறந்து போயிடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ போலீஸ் சரி இந்த 911 கால் ரிசீவ் பண்ண அடுத்த 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து டெபியோட வீட்டுக்கு வர்றாங்க. க்ரைம் சீனுக்கு வந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நேராக ஃபஸ்ட்டு வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ஹால்வேல ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் பிளட்டாக இருக்குது. அந்த பிளட் ஸ்டெயினை போலீஸ் மெதுவாக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த ஹால்வேல இருக்கிற டெலிஃபோனோட டேபிளுக்கு பக்கத்தில் வந்து டெபி வந்து இறந்த நிலையில் பிணமாக இருக்காங்க. இவங்க உடம்பு ஃபுல்லாக அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ஹெவியான பிளட் லாஸ் ஆகிருக்கு. அந்த பிளட் லாஸோடைய போலீஸுக்கு ஃபோன் பண்ணதுனால அந்த ஃபோன் ரிசீவர் ஃபுல்லாகவே பிளட்டாகவே இருந்தது தெரிய வருது. ஃபர்தராக போலீஸ் அவங்க பெட்ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது பெட்டு எங்கே பார்த்தாலும் பிளட்டாக இருக்குது. பெட்டோட ஹெட்போர்டு, அதுக்கப்புறம் அந்த பெட்ரூமில் இருக்க எல்லா வால் எங்கே பார்த்தாலும் வந்து ரத்த வெள்ளமாக கிடக்கு. ஸோ போலீஸ் வந்து இந்த பிளட்டு ட்ரையலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது ஃபைனலாக அது அவங்க கிச்சன் விண்டோ கிட்ட ஸ்டாப் ஆகிறத பார்க்குறாங்க. இதுலேருந்து போலீஸ் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, வந்த கொலைகாரன் இவங்க நைட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ண மறந்துட்டு போன அந்த கிச்சன் விண்டோ வழியாக தான் உள்ளே வந்திருக்கான். டெபியை கொலை பண்ணதுக்கப்புறம் அந்த கிச்சன் விண்டோ வழியாக தான் வெளியில் போயிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. இப்போ வந்து இந்த கிச்சன் விண்டோக்குள்ள அவன் உள்ளே வரும்போதும் வெளியில் வரும்போதும் ஏதாவது எவிடன்ஸை விட்டுட்டு போயிருக்கானா அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் வந்து கிச்சன் விண்டோவுக்கு வெளியில் போய் பார்க்குறாங்க. கிச்சன் விண்டோவுக்கு வெளியில் அவுட் சைடு வந்து நிறைய வந்து செடிகள் இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ வந்து அந்த கிச்சன் விண்டோவுக்கு பக்கத்தில் நசுங்கிய நிலையில் ஒரு தக்காளி பழம் இருக்கிறத பார்க்குறாங்க. அதாவது கிச்சன் விண்டோவில் வந்து டெபி ஏற்கனவே 2-3 தக்காளி பழம் வந்து சமையலுக்காக வச்சுருக்காங்க. இந்த கொலைகாரன் டெபியை கொலை பண்ணிவிட்டு ரொம்ப அவசரமாக வெளியில் போகும்போது அந்த தக்காளி பழம் வந்து விண்டோவுக்கு வெளியில் விழுந்துருது. ஆக்சிடெண்ட்டாக இந்த கொலைகாரன் வந்து அந்த தக்காளி பழத்தை மிதிச்சிடுறான். அதில் வந்து அந்த தக்காளி பழம் கடுமையாக நசுங்கிடுது. அதை ரொம்ப க்ளோஸாக பார்த்த போலீஸ் வந்து அந்த தக்காளி பழத்தில் கொலைகாரன் போட்டுட்டு வந்த ஷூவோட பிரிண்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க.
ஒரு க்ரைம் சீனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 hours போலீஸ் வந்து கலெக்ட் பண்ணுற எவிடன்ஸ் தான் ஒரு க்ரைமை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் வந்து என்ன எவிடன்ஸ் கிடைச்சாலும் வந்து அது டீக்ரேட் ஆன ஸ்டேஜில் தான் இருக்கும். அதனால் என்ன மாதிரி என்ன எவிடன்ஸ் கிடைச்சாலும் போலீஸ் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அது பின்னாடி அவங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கா ஹெல்ப்பாக இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. அந்த மாதிரி தான் இந்த தக்காளி பழத்தை வந்து போலீஸ் அதுலேருந்து ஷூ பிரிண்ட்டோட சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த தக்காளி பழத்தை ஒரு ஃப்ரீசரில் வச்சு ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துட்டு வராங்க. ஃபர்தராக போலீஸ் வந்து க்ரைம் சீனை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஹால்வே ஃபுல்லாகவே வந்து இந்த டெபியோட பொருட்கள் எல்லாமே சிதறி கிடக்கிறது தெரிய வருது. அவங்க பர்சஸ் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அந்த இடத்துல வந்து ரத்தம் தோய்ந்த ஒரு சின்ன கண்ணாடியை வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்ணாடியை செக் பண்ணி பார்த்த போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு மேல் யூஸ் பண்ண கண்ணாடி, டெஃபினட்டாக டெபி வந்து இந்த கண்ணாடியை யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண போலீஸ் வந்து மேபி இந்த கண்ணாடி வந்து கொலைகாரனோட கண்ணாடியாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த கண்ணாடியோட 2 handles வந்து ஃபோல்டாக இருந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக கொலைகாரன் இந்த கண்ணாடி அவனோட பேக்கெட்டில் வச்சிருக்கும் போது அவன் டெபியை வந்து தரதரனு அப்படி கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து தான் ஹால்வேயில் போட்டது தெரிய வருது. அப்போ வந்து அந்த கொலைகாரன் குனியும் போது அவனோட ஷர்ட் பாக்கெட்லேருந்து அந்த கண்ணாடி கீழே விழுந்திருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு திங்க் பண்ண போலீஸ் இந்த கண்ணாடி வந்து இந்த கொலையை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஃபர்தராக இந்த டெபியோட பாடியை வந்து அட்டாப்சி பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள மல்டிப்புள் இடத்துல கத்தியால் குத்துனால தான் மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப கொடூரமான விஷயம் என்னென்னா அந்த கொலைகாரன் டெபியை வந்து பின்னாடி வந்து கத்தியால் குத்துனதில் அந்த கத்தி அவங்களோட ஸ்பைனல் கார்டையே வந்து இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்களோட மரணம் வந்து ரொம்ப கொடூரமாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த க்ரைம் சீனை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கிடைச்ச 2 எவிடன்ஸ், அந்த தக்காளி பழத்தில் இருக்க ஃபுட் பிரிண்ட், அதுக்கப்புறம் கொலைகாரன் விட்டுட்டு போன அந்த கண்ணாடி, இந்த எவிடன்ஸை வச்சுட்டு போலீஸ் வந்து இப்போ சஸ்பெக்டை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸில் போலீஸுக்கு வர்ற ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் யாருன்னா ரான் ஆஸ்பன் அப்படின்னு சொல்லப்படுற போதைப் பொருள் கடத்துகிற ஒருத்தன். இந்த ரானுக்கும் இந்த டெபிக்கும் வந்து 4 முன்னாடி ரெண்டு பேருமே லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் வந்து டெபிக்கு வந்து இந்த ரான் வந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அதனால் வந்து போலீஸ் இந்த ரானை அரெஸ்ட் பண்ணும்போது அவனுக்கு எதிராக இவங்க கோர்ட்டில் போய் சாட்சி சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த ரானுக்கு வந்து 15 ஜெயில் தண்டனை கிடச்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக இந்த ரான் ஹஸ்பண்ட் வந்து இந்த டெபி மேலே அளவுக்கு அதிகமான ஒரு வெறுப்பில் இருப்பான், இவங்க மேலே கொலை வெறியில் இருப்பான், அவன் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் திங்க் பண்ணும்போது இந்த கொலை நடந்தப்போ அந்த ரான் ஹஸ்பண்ட் வந்து ஜெயிலில் தான் இருந்தான் அப்படின்னு தெரிய வருது. இன்கேஸ் அவன் கொலை பண்ணியிருக்காட்டா கூட வேறு யாரையாவது வச்சு ஹிட்மேன் மாதிரி வச்சு இந்த கொலையை பண்ணியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்கும்போது அதுக்குரிய ஆப்ஷன் வந்து எதுவுமே போலீஸுக்கு ஃபீஸிபிளாக இல்லை. ஸோ ஃபைனலாக இந்த கேஸில் ஃபஸ்ட்டு சஸ்பெக்டாக உள்ளே வந்த அந்த ரான் ஹஸ்பண்ட் வந்து இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த கேஸில் வந்து போலீஸ் வந்து 2வது சஸ்பெக்டாக கொண்டு வருது இறந்து போன இந்த டெபியோட எக்ஸ் ஹஸ்பண்ட். 4 முன்னாடி டெபியும் அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டும் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு தனித்தனியாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு நடந்த டிவோர்ஸ் வந்து ஒரு மியூச்சுவல் கன்சென்ட்டாக தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன ப்ராப்ளமும் இல்லை. பட் இருந்தாலும் இந்த கொலை நடந்தப்போ டெபியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் எங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரித்தப்போ அவர் அந்த டைத்தில் அவங்க ஃபேமிலியோட வீட்டில் தான் இருந்தார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அதனால் டெபியோட எக்ஸ் ஹஸ்பண்டையும் இந்த கேஸில் வந்து போலீஸ் சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஃபர்தராக இந்த கேஸில் வந்து போலீஸ்க்கு எந்த சஸ்பெக்ட்டும் இல்லை. இந்த கேஸில் க்ரைம் சீனில் கிடைச்ச அந்த தக்காளி பழம் ப்ளஸ் அந்த கண்ணாடி கிளாஸ் இது ரெண்டையும் வச்சு தான் போலீஸ் வந்து அடுத்து சஸ்பெக்டை வந்து கண்டுபிடிக்கணும். க்ரைம் சீனில் கிடைச்ச அந்த கண்ணாடி கிளாஸை வந்து ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அனலைஸ் பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் ஒரு ஓல்டான கண்டிஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த கொலைகாரன் வந்து இந்த ஸ்பெக்ஸை வந்து ரொம்ப நாளாகவே போட்டுட்டு இருந்தது தெரிய வருது. ஃபர்தராக இந்த ஸ்பெக்ஸை வந்து போலீஸ் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டெபியோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி டெபிக்கு யார் கூடயாவது டேட்டிங்கில் தொடர்பு இருக்கா, இல்லை யாராவது அவங்களுக்கு ரீசெண்டாக ட்ரபுள் கொடுத்துருக்காங்களா, உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கும் போது ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. இந்த டெபியோட நெய்பர் பேர் வந்து ஜேம்ஸ் ப்ரௌன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 23 டீனேஜ் பையன் இருக்கான். அவன் வந்து ரொம்ப நாளாகவே டெபி கூட டேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப நாளாகவே டெபியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கான். பட் டெபி வந்து இந்த ஜேம்ஸ் ப்ரௌனை கண்டினியூஸாக வந்து இக்னோர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதனால் இந்த ஜேம்ஸ் ப்ரௌன் கிட்ட நீங்கள் விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சில இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க.
இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜேம்ஸ் ப்ரௌனை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. இப்போது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் க்ரைம் சீனில் கிடைச்ச கண்ணாடி வந்து இந்த ஜேம்ஸ் ப்ரௌனோட கண்ணாடி தான் அப்படின்னு அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இந்த கேஸ் வந்து அந்த இடத்துலேயே க்ளோஸ் ஆயிடுது. அதனால் இந்த ஜேம்ஸ் ப்ரௌனை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த மர்டரை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டால், எனக்கு அந்த கேர்ளையே சரியாக தெரியாது, ஸோ இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக டினை பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ வந்து க்ரைம் சீனில் கிடைச்ச கண்ணாடி ஃபுல்லாகவே நிறைய பிளட்டாக இருந்தது. அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான கிளாஸை வந்து இந்த ஜேம்ஸ் ப்ரௌன் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த ஜேம்ஸ் ப்ரௌன் என்ன சொல்லியிருந்தான், நான் முன்னாடி கிளாஸ் போட்டிருந்தேன், என்னோடய கிளாஸ் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு ஏற்கனவே போலீஸ்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். பட் இந்த கிளாஸை பார்த்துட்டு இது உன்னோட தான் அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. அதை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அந்த ஜேம்ஸ் ப்ரௌன் என்ன சொல்கிறான், இது என்னோட கண்ணாடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போலீஸ்கிட்டே கொடுத்துட்றான். ஸோ இதனால் ஜேம்ஸ் ப்ரௌனையும் இந்த கண்ணாடியும் லிங்க் பண்ணுறதுக்கு போலீஸ்கிட்ட வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லை. ஃபர்தராக இந்த கேஸில் இருக்கிற இப்போ ஒரே சஸ்பெக்டான அந்த நெய்பர் ஜேம்ஸ் ப்ரௌனை வந்து போலீஸ் வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாங்க. இவன் யார், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு விசாரித்தப்ப என்ன தெரிய வருதுன்னா, இவன் பேசிக்காகவே ஒரு ரெஸ்லிங் பிளேயர் அப்படின்னு தெரிய வருது. ஈவன் ஒலிம்பிக்காக க்ளோஸாக அந்த கண்ட்ரிக்காக அவங்க காம்படிட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக போன ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லிங் பிளேயர் அப்படின்னு தெரிய வருது. பட் இந்த ரெஸ்லிங் பிளேயர் அப்படிங்கிறதையும் தாண்டி இவனுக்கு பின்னாடி வந்து நிறைய கிரிமினல் கேசஸ் இருக்குது தெரிய வருது. அதாவது நிறைய பெண்களோட பாலியல் குற்றத்தில் ஈடுபடுற குற்றத்துக்காக இவர் ரெண்டு மூணு தடவை ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது நல்லாவே தெரிய வருது. ஸோ இந்த பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த ஜேம்ஸ் ப்ரௌன் மேலே போலீஸுக்கு வந்து சந்தேகம் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த மாதிரி ஏதாவது அரெஸ்ட் பண்ணி யாராவது ஜெயிலுக்கு போகும்போது அந்த குற்றவாளிகளை வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. இதுக்கு பேர் வந்து மக் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு, இப்படி எல்லா சைடும் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. இவன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போனப்போ மக் ஷாட் எடுத்திருக்காங்க. அந்த மக் ஷாட் ஃபோட்டோகிராஃபை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து அவன் நிறைய சன்கிளாஸஸ் போட்டிருந்தது தெரிய வருது. ஸோ அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மக் ஷாட்டில் அவன் போட்டிருந்த சன்கிளாஸையும் க்ரைம் சீனில் கிடைச்ச சன்கிளாஸையும் வந்து வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே வந்து ஒரே சன்கிளாஸ் அப்படின்னு தெரியுது. இது நம்ம வெறும் கண்ணில் பார்த்தா ஒரே மாதிரி தெரிஞ்சால் கூட இதை இப்படியே கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மக் ஷாட்டில் போட்டிருந்த அவன் அதே கண்ணாடி தான் க்ரைம் சீனில் கிடச்சிச்சு அப்படிங்கிறத ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணணும். போலீஸ் வந்து க்ரைம் சீனில் கிடைச்ச இந்த கிளாஸை ஒரு பக்கம் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் க்ரைம் சீனில் கிடைச்ச தக்காளி பழத்தில் இருந்த அந்த ஷூ பிரிண்ட்டை எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷூ பிரிண்ட் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான மார்க்காக இருக்குது. ஒரு கைண்ட் ஆஃப் எஸ் டைப்பில் ஒரு ஷேப் இருக்கிறதா தெரியுது. இந்த மாதிரி ஷூ வந்து எந்த பிராண்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் திங்க் பண்ணி பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கைதிகளாக இந்த மாதிரி ஜெயிலுக்கு போகிற எல்லாத்துக்குமே வந்து அந்த ஜெயிலே வந்து நிறைய ஷூஸ் தருவாங்களாம். அந்த மாதிரி ஷூவோட பிரிண்ட் தான் இப்படி எஸ் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இந்த ஜேம்ஸ் ப்ரௌன் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலில் இருந்தப்போ அவனுக்கு ஜெயிலில் கொடுத்த ஷூவோட பிரிண்ட் தான் இந்த தக்காளி பழத்தோட பிரிண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் இப்போ கோர்ட்டில் போயிட்டு சர்ச் வாரன் வாங்கிட்டு இந்த ஜேம்ஸ் ப்ரௌனோட வீடை ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. அங்கே வந்து ப்ரிசனில் அவனுக்கு கொடுத்த அந்த ஷூஸ் இருக்குது, அந்த ஷூவோட பிரிண்ட்டையும் தக்காளி பழத்து மேலே அந்த பிரிண்ட்டையும் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே வந்து 100% வந்து மேட்ச் ஆகுது. இந்த தக்காளி பழத்தில் இருந்தது ஜேம்ஸ் ப்ரௌனோட ஷூவோட பிரிண்ட் தான் அப்படிங்கிறத போலீஸ் ப்ரூவ் பண்ணுறதுல இன்னொரு சேலஞ்ச் இருக்குது. பிரிசனில் எவ்வளவோ பேருக்கு வந்து இந்த ஷூவை கொடுத்துருக்காங்க, அது எப்படி ஜேம்ஸ் ப்ரௌன் தான் இந்த தக்காளி பழத்தை மிதிச்சான்ட்டு அவங்க டிஃபென்ஸ் டீம் வந்து க்வெஸ்சன் கேட்கலாம். அதனால் இப்போ போலீஸ் வந்து அந்த தக்காளி பழம் வந்து எந்த அளவுக்கு நசுங்கி இருந்தது அப்படிங்கிறத வந்து ரீக்ரியேட் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு தக்காளி பழத்தை 30 கிலோ எடையுள்ள ஒரு சின்ன பையன் மிதிக்கிறதுக்கும் ஒரு 60-70 வயசு எடையுள்ள ஒரு அடல்ட்டு குதிக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஸோ வெயிட் ஏற ஏற அந்த தக்காளி பழம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நசுங்கி போகும். ஸோ இந்த ஜேம்ஸ் ப்ரௌனோட வெயிட் வந்து 350 பவுண்ட் இருந்திருக்கு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அவங்க உடம்பு ஃபுல்லாக 350 பவுண்டு வெயிட் வர மாதிரி நிறைய வெயிட் கட்களை வந்து அவங்க உடம்புல ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு ஜேம்ஸ் ப்ரௌனோட அதே ஷூவை போட்டுட்டு அந்த தக்காளி பழத்து மேலே ஏறி மிதித்து பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட அதில் கிடைக்கிற இம்ப்ரெஷன் வந்து க்ரைம் சீனில் கிடைச்ச இம்ப்ரெஷன் மாதிரி எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இதிலேருந்து ஜேம்ஸ் ப்ரௌன் தான் அந்த ஷூவை போட்டு வந்து இந்த தக்காளி பழத்தை மிதிச்சிருக்கான் அப்படிங்கிறத போலீஸால் வந்து கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண முடியும். பட் இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டெஃபினட்டாக அந்த கண்ணாடி வந்து இந்த ஜேம்ஸ் ப்ரௌனோட தான் அப்படிங்கிறதையும் போலீஸ் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸஸே அனலைஸ் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை கூட்டு வந்துட்டு
மக்ஷாட்டில் அந்த ஜேம்ஸ் ப்ரௌன் போட்ட ஃபோட்டோ வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு, இந்த மக்ஷாட்டில் இருக்கிற கண்ணாடியும் க்ரைம் சீனில் கிடைச்ச கண்ணாடியும் ஒரே கண்ணாடியான்னு நம்மளால் கோர்ட்டில் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு. அப்போ வந்து அந்த மக்ஷாட்டில் வந்து அந்த ஜேம்ஸ் ப்ரௌன் எடுத்த ஃபோட்டோ வந்து அவர் க்ளோஸாக பார்க்கும்போது, இந்த ஃபோட்டோ ஜென்ரலாக நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபர் நம்மளை ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃப்ளாஷ் லைட் வந்து நம்ம கண்ணுக்கு உள்ளே இருக்கிற அந்த கருப்பு கலர் கரு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒயிட் கலரில் ஃப்ளாஷ் மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த ஜேம்ஸ் ப்ரௌனை பிரிசனில் வச்சு மக்ஷாட் எடுக்கும்போது அவனோட ரெண்டு ஐபாலையும் வந்து அந்த ஃப்ளாஷ் இருக்கிறத தெரிய வருது. ஜென்ரலாக இந்த மாதிரி ஃப்ளாஷ் எங்கே வரும்னா சென்டர் ஆஃப் த ஐபால்ஸில் தான் வருமா. ஸோ இந்த கண்ணில் அந்த ஃப்ளாஷ் எங்கே வந்துச்சு, இந்த கண்ணில் அந்த ஃப்ளாஷ் எங்கே வந்துச்சு அப்படின்னு அந்த பாயிண்ட்டை எடுத்து அந்த ரெண்டு பீப்புள்னு சொல்லுவாங்க நம்ம கருவிழி, அதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணி பார்க்கும்போது 72 மில்லிமீட்டர் இருக்கிறது தெரிய வருது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ மக்ஷாட்டில் எடுத்தப்போ அவனோட ரெண்டு கருவிழிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 72 மில்லிமீட்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. க்ரைம் சீனில் கிடைச்ச கண்ணாடியை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட லென்த்தும் வந்து கிட்டத்தட்ட இந்த 72 மில்லிமீட்டருக்கு வந்து மேட்ச் ஆகிறதுனால டெஃபினட்டாக இந்த மக்ஷாட் ஃபோட்டோகிராஃபில் இருக்கிற கண்ணாடி தான் க்ரைம் சீனில் கிடைச்ச கண்ணாடி அப்படின்னு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. பட் இதில் இன்னொரு பிரச்சனை என்ன வருது அப்படின்னா, இந்த மக்ஷாட் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கண்ணாடியோட ஃப்ரேம் எல்லாமே கோல்டன் கலரில் இருக்குது. பட் இப்போ கரண்ட்டாக க்ரைம் சீனில் கிடைச்ச கண்ணாடி வந்து அதோட இது ஃபுல்லாகவே ப்ரௌன் கலரில் இருக்குது. இதுதான் இப்போ போலீஸுக்கு புரியல, ஒரு ஃப்ரேம் வந்து எப்படி இவ்வளோ ஃபேடாகி கோல்டன் கலர்லேருந்து ப்ரௌன் கலராக மாறும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது அதுக்கும் வந்து ஃபாரன்சிக் டீம் வந்து விடை சொல்கிறாங்க. இந்த கண்ணாடியை வந்து க்ரைம்ஸில் போலீஸ் கண்டுபிடிக்கும் போது அந்த கண்ணாடி ஃபுல்லாகவே வந்து பிளட்டாக இருந்தது. ஸோ இந்த கண்ணாடியை இந்த ஜேம்ஸ் ப்ரௌன் கிட்ட கொடுத்து இது உன்னோட கண்ணாடியா அப்படின்னு போலீஸ் ஏற்கனவே செக் பண்ணுறதுக்காக நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணி அந்த கண்ணாடியை ஃபுல்லாக பிளட்டை ரிமூவ் பண்ணும்போது அந்த ஃப்ரேமோட கலர் வந்து கோல்டன்லேருந்து ப்ரௌனாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த நெய்பர் ஜேம்ஸ் ப்ரௌனை டெபியோட மர்டர் கேஸில் லிங்க் பண்ணுறதுக்கு போலீஸுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஎன்ஏ எவிடன்ஸ் இருக்குது. தக்காளி பழத்தில் கிடைச்ச ஃபுட் பிரிண்ட், அதுக்கப்புறம் க்ரைம் சீனில் அந்த ஜேம்ஸ் ப்ரௌன் விட்டுட்டு போன அவனோட கண்ணாடி. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு போலீஸ் ஒரு தியரி சொல்கிறாங்கன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு 11:30 வந்து இந்த டெபி வந்து அவங்களோட கிச்சன் விண்டோவை வந்து க்ளோஸ் பண்ண மறந்துட்டு படுக்க போயிடுறாங்க. இவங்களை ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த அவன் வந்து அந்த கிச்சன் விண்டோ ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அவங்களுக்கு பாலியல் பலாத்தாரம் கொடுத்து அதுக்கப்புறம் போலீஸ் அவங்கள மாட்டி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற பயத்தில் கத்தியால் வந்து அவங்கள ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். எஸ்பெஷலி பேக் சைடு அவனை குத்தின கத்தி வந்து அவங்க ஸ்பைனல் கார்டியை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இருந்தாலும் அவங்க மேலே இருக்க வெறி போகாமல் அவங்க தலை முடியை பிடிச்சி பெட்ரூம்லேருந்து தரதரன்னு இழுத்துட்டு லிவிங் ரூம் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே விட்டுட்டு இவன் வந்து அந்த திரும்ப கிச்சன் விண்டோ வழியாகவே வெளியில் போக ட்ரை பண்ணியிருக்கான். அப்போது ஃபார்ச்சுனேட்டாக அந்த கிச்சன் விண்டோவில் வச்சு இந்த தக்காளி பழத்தை இவன் தட்டி விட்டு அது வெளியில் விழுந்தவனை அதை வந்து இவன் மிதிச்சுட்டு போனதை வந்து இந்த ஜேம்ஸ் ப்ரௌன் வந்து ரியலைஸ் பண்ணவே இல்லை. அப்போ தான் அந்த தக்காளி பழத்தில் அவனோட ஷூ பிரிண்ட் வந்து பதிவாயிருக்கு. லிவ்விங் ரூமில் உயிருக்காக போராடிட்டு இருந்த இந்த டெபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து வந்து ஃபைனலாக ஃபோனை எடுத்து போலீஸ்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. பட் ரியலி அன்ஃபார்ச்சுனேட்டாக போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க உயிர் பிரிஞ்சிடுது. 1989 இந்த மாடர்ன் நடக்குது. போலீஸ் வந்து இவ்வளோ இன்வெஸ்டிகேட் பண்ணி இவ்வளோ எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி இந்த ஜேம்ஸ் ப்ரௌனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 3 வருஷம் டைம் ஆயிருக்கு. 1992 ஜான்வரி மாதம் இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு ட்ரையல் போகுது. கிட்டத்தட்ட 3.5 வாரம் வந்து இந்த கேஸோட ட்ரையல் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. க்ரைம் சீனில் கிடச்ச அந்த தக்காளி பழத்தில் இருந்த ஃபுட் பிரிண்ட், கண்ணாடி, இந்த ரெண்டு எவிடன்ஸையும் வச்சுட்டு ஜேம்ஸ் ப்ரௌன் தான் டெபியை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணேன். ஜூரி வந்து இந்த ஜேம்ஸ் ப்ரௌனுக்கு வந்து லைஃப் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க வித்தவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் த பரோல். அவன் வாழ்க்கை ஃபுல்லாக இனிமேல் வந்து வெளி உலகத்தை பார்க்க முடியாத மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கேஸை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, பர்ஃபெக்ட் க்ரைம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒருத்தன் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்மார்ட்டான கிரிமினல் இருந்தால் கூட கொலை மாதிரி ஒரு பதட்டமான விஷயத்தை பண்ணும்போது அவனை அறியாமையே ஒரு சின்ன தடயத்தை கண்டிப்பாக போலீஸுக்காக விட்டுட்டு போவான். அந்த மாதிரி தான் இந்த கேஸில் அந்த தக்காளி பழத்தில் அவனோட ஷூ பிரிண்ட் கிடைச்சது உண்மையிலே வந்து ரியலி சூப்பர். அதை போலீஸ் எடுத்து அவனோட பிரிண்ட்டை கம்பேர் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியில் இருக்கிற கரு வெளியில் இருக்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி அந்த மக்ஷாட்டில் இருந்தது இவனோட கண்ணாடி தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து ப்ரூவ் பண்ணது, உண்மையிலே சூப்பரான ஒர்க். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலை இப்போ நிறைய நியூ வியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சி, என்னோட
உங்களோட க்ரைம் ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்களோட கருத்தை பதிவு பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய்.